हाय एवरीवन, इन्हीं नम्म ब्लाउस ओड़ा कटिंग दा वंदे पाक पोरो। वीडियो वस स्किप पन आमा पारेंगा। फर्स्ट वंदे टे नम्म रफ्फा और लाइन पोटटा अपर और स्केल अलग को मार्च तेक के रदे कंदे और कोड पोट कोंगा। अद कपर ब्लाउस ले इन्ना हाइट रुको अंद हाइट वंदे मार्क पनी कोंगा। एला अड़तले करेक्टा अंद हाइट मार्क पनी कोंगा। ना वंदे 14 रेंज मार्क पन्रा। அதுக்கு மேலே வந்து தையலுக்காக ஒரு அரைஞ்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் பின்பகுதியோட மொத்த ஹைட்டு. ரெண்டு பக்கமும் வந்து மடிச்சு தைக்கிற கிடம் விட்டனால ஹைட் வந்து எந்த இது மாறாது. பார்த்தீங்கன்னா அளவு துணி வச்சு நான் அப்படியே இடுப்பு பகுதியும் ஆம் ஹோல் ஷோல்டர் எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட நீங்க ட்ரை பண்ணீங்கனா பிகினர்ஸ் கூட ஈஸியா வந்து இத ஸ்டிட்ச் பண்ணலாம். கட்டிங் கரெக்ட்டா இருந்தாலே வந்து நமக்கு ஸ்டிச்சிங் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்பவுமே நான் உங்களுக்கு வந்து மெஷர்மென்ட் வச்சு தான் சொல்லி தருவேன். இப்போ பிகினர்ஸ்க்காக நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஈஸியா கட் பண்றதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். கரெக்ட்டான மெஷர்மென்ட் மார்க் பண்ணிட்டு நம்ம தையலுக்கும் வந்துட்டு அதோடே சேர்த்து நான் கட் பண்ணிக்கிறோம். இந்தமாதிரி வந்து ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. அந்த வளைவு பகுதியில் பேக் ஹைட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம டாட் மார்க் பண்ண போகிறோம். நீங்கள் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம 34 36க்கெல்லாம் வந்து 3 3.5 லேருந்து 4க்குள்ளே வைக்கலாம். இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு அப்படியே வந்து அந்த அளவு சட்டையிலேருந்தே வந்து நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் அப்படியே மார்க் பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நீங்கள் சென்டர் மார்க் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் ஒரு 1 இன்ச். அது எதுக்காங்கன்னா அந்த டாட் வந்து பிடிச்சோம்னா அந்த இடம் வந்து மேனிப்புலேட் ஆகும். அந்த 1 இன்ச் வந்து பிடிச்சது போக மிச்சம் இருக்கிறது. மிச்சம் வந்து நம்ம துணி உள்ளே விடுவோம்ல, அது வந்து 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி அது ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஆம் ஹோலும் வந்து நம்ம கழுத்து பகுதியும் கரெக்டாக நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம்.
அடுத்து கழுத்தில் ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு அதுக்கு வந்து நம்ம வளைவு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வளைவு வந்து அந்த கார்னரை எப்போவுமே நேராக வரணும், இல்லைன்னா வந்து அந்த இடம் வந்து ஒரு ஆப்பிள் மாதிரி ஆயிரும். கார்னரில் ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து நேராக கொண்டு போய்க்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப் வரும். மார்க் பண்ண எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கரெக்டான இடத்துல அர்க்காட் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இதை வச்சு ஃப்ரண்ட்டு மார்க் பண்ண போகிறோம். எந்த இடத்துல கிராஸ் இருக்குன்னு கரெக்டாக பார்த்து அந்த இடத்துல வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க துணியை. எனக்கு இந்த இடத்துல கிராஸ் வருது, அது இல்லாமல் இந்த இடத்துல தான் எனக்கு துணி கரெக்டாக வருது. இது வந்து 40 சைஸு. எப்போவுமே வந்து நம்ம பின்பகுதியை வந்து ஒரு 5 இன்ச் மடித்து விட்டுட்டு அதுக்கு, ஏன்னா 5 இன்ச் வந்து நம்ம பட்டி வரும் கீழே, அதனால் 5 இன்ச் மடித்து விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களை முன்பகுதி கப்பு உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே அந்த 5 இன்ச் மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பட்டி அளவெடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் இதுவும் மேட்ச் ஆயிரும். இப்போ அடுத்து வந்து முன்கழுத்து எவ்வளோன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே அந்த வளைவோடு சேர்த்து வச்சு நீங்கள் அளவு துணி வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், அந்த 5 இன்ச் மடித்து வச்சுருக்கேன்ல, கரெக்டாக பாருங்கள், அந்த இடத்துல தான் பட்டி ஜாயின் ஆகுது. நான் கை வச்சுருக்கேன்ல, அந்த இடத்துல தான் வந்து பட்டி ஜாயின் ஆகுது அந்த 3வது ஹூக் கிட்ட. அடுத்து வந்து எல்லா இடத்தையும் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மடித்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கப்போட சைஸையும் சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏறக்குறைய எல்லாமே வந்து மேட்ச் ஆகும்.
அதே மாதிரி பட்டியும் மார்க் பண்ணிடுங்க. ஒரு 1/2 இன்ச் விட்டு பட்டி மார்க் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. இப்போ பாருங்கள் கப்போட ஹைட் வச்சு பார்க்குறோம். இந்த கார்னர் இந்த ஜாயிண்ட்லேருந்து அந்த ஜாயிண்ட் வரைக்கும் வச்சு பார்த்தீங்கன்னா அளவு சரியாக இருக்கும். இழுக்காமல் அப்படியே வச்சு பாருங்கள். நம்ம என்ன மார்க் பண்ணோமோ அதுதான் வந்திருக்கு. எல்லாத்தையும் வந்து கட்டம் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பட்டியிலேருந்து ஒரு 2 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மேலே. இது வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக. த்ரீ டாட் பிடிப்போம்ல, அதுதான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். மேலே வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த நெக்கு வித்து எவ்வளோ, நெக்கோட அகலம் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதே அளவு வந்து இங்கே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு அதுலேருந்து 1/4, இந்த பக்கம் 1/4, அந்த பக்கம் 1/4 மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்கள் நம்ம பெரிய டாட் சென்டர் டாட் பிடிப்போம்ல, அதுதான் இது. அப்புறம் அந்த பக்கம் சைடு ஆம் ஹோல் சைடு வந்து நீங்கள் 1/4 இல்லை 1.5 வச்சுக்கோங்க. வச்சுட்டு அங்கேருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த 2லேருந்தும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. நேராக ஒரு கோடு போட்டு இந்த 2 ஜாயின் பண்ணிக்கோங்க.
என்ன இந்த மீதி ரெண்டு டாட் வந்து நான் எப்போவுமே தைக்கும் போது தான் அப்படியே அப்படியே அளவு துணி வச்சு அப்படியே தான் நான் வந்து மார்க் பண்ணி தைப்பேன். அதனால் இந்த ஒரு டாட் மட்டும்தான் நான் மெயினாக பிடிப்பேன். இந்த டாட் கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா மற்ற ரெண்டு டாட்டையும் நீங்கள் கப்பை அப்படியே நேராக இந்த டாட்டை பிடிச்சிட்டு கப்பை நேராக நிமித்தி வச்சிங்கனாலே மற்ற ரெண்டு டாட்டும் தானாகவே விழுந்துடும். அதை வச்சு அப்படியே நான் மார்க் பண்ணி நான் அடிச்சிருவேன். நான் வந்து இதை தனியாக இல்லை, ஒரு சிலர் மார்க் பண்ணி அடிப்பாங்க, எனக்கு அது செட் ஆகாது. நான் வந்து இப்படியே இதை ஒரு கப்பு இந்த டாட் அடிச்சிட்டேன்னா அடுத்த ரெண்டு டாட்டு தானாகவே விழுந்துடும். அதோட உயரம் மட்டும் நான் அளவு துணியிலேருந்து எடுத்துக்குவேன். அடுத்து இந்த செஸ்ட்டோட அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த நம்ம பேக் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு ஃப்ரெண்ட்டுக்கு லைட்டாக கைக்குழி எடுத்திருக்கோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒன்றா வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வரும். அதை தான் வந்து நம்ம பட்டியாக மார்க் பண்ணி எடுக்கணும் அளவு. ஹைட்டை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த நம்ம கர்வ் மார்க் பண்ணியிருக்கோம்ல, நீங்கள் அதை அப்படியே எடுத்து அப்படியே ட்ரேஸ் மாதிரி வச்சு கூட எடுத்துக்கலாம். வச்சிங்கன்னா பட்டி பர்ஃபெக்டாக வந்துடும். நான் இப்படி இதை வந்து நான் இப்படி நான் பட்டி வந்து எப்போவுமே இப்போ நான் கட் பண்ண மாட்டேன். மூணு டாட்டும் பிடிச்சதுக்கப்புறம் அந்த கப்பை நிமித்தி வச்சு அதுக்கப்புறம் வர்ற டிஃப்ரென்ஸு தான் வந்து உங்களுக்கு நான் வந்து பட்டியாக எடுப்பேன். ஏன்னா இப்போவே நீங்கள் பட்டி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து வித்தியாசம் வரும். அடுத்து நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனால் இது வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். பார்த்துக்கோங்க, உயரம் அகலம் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ரேஸ் எடுக்கிறோம். எடுத்துட்டு இது வந்து ட்ரேஸ் எடுக்கிறக்காக சும்மா காட்டுறேன், ஆனால் நான் வந்து எப்போவுமே மெஷர்மெண்ட் வச்சு தான் கை மார்க் பண்ணுவேன். அதையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இதில் வந்து ரெண்டுமே இருக்கும், ட்ரேஸ் எடுக்கிற மெத்தோடு நான் காட்டியிருக்கேன், அளவில் எடுக்கிற மெத்தோடு நான் காட்டியிருக்கேன். ரெண்டும் வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் வருது. பாருங்கள், 4 இன்ச் வந்து அந்த கீழேருந்து எடுக்கிறதும் அதுவும் ஒரே மாதிரி தான் வருது. கொஞ்சம் மட்டும் க்ராஸாக வரதை மட்டும் நான் சரி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு மெஷர்மெண்ட் வந்து எடுத்தேன், எக்ஸாக்டாக வந்துருச்சு. இந்த ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட் போட வேண்டிய இருந்துச்சு, அதையும் வந்து நான் போட்டுறேன். அதுக்கும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸ்லீவ் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணிட்டேன். மெஷர்மெண்ட்டும் சரியாக வந்தனால இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.